செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதில் தனக்கு விருப்பம் இல்லை என ஆளுநர் தெரிவித்த நிலையில் அவரை நீக்க வேண்டும் என எங்கு சொல்லியிருக்கிறார் என்று உயர்நீதிமன்றத்தில் தற்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிக்க கோரி ஆளுநருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதினாரா என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தால் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? உயர்நீதிமன்ற தரப்பில் என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜியை நியமிக்க முதல்வர் ஆளுநருக்கு எழுதிய தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள செந்தில் பாலாஜியின் வசம் பெற்ற துறைகள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமி ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்டது. செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர ஆளுநர் அனுமதி மறுத்த நிலையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பார் என கடந்த 16ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞரும் தேசிய மக்கள் கட்சியின் தலைவருமான எம்எல் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அமைச்சர் ஒருவரை நியமிப்பது ஆளுநரின் தனிப்பட்ட அதிகாரம் எனவும் நீதிமன்ற காவலில் உள்ள செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர ஆளுநர் அனுமதிக்காதது சரியானது என கூறியுள்ளார். மேலும் நீதிமன்ற காவலில் உள்ள செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரால் அமைச்சரவை கூட்டங்களிலும் கலந்து கொள்ள முடியாத நிலையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வது சட்டவிரோதமானது எனவும் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற காவலில் உள்ளவர் அமைச்சரவையில் நீடிக்கலாமா கூடாதா என்பது குறித்து எந்த விதமான நீதிமன்ற தீர்ப்புகளும் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ள மனுதாரர் செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்க அனுமதிப்பது ஆளுநரின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு விரோதமானது எனவும் கூறப்பட்டிருந்தது. இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் என்ற அரசாணையை திரும்ப பெற உத்தரவிட வேண்டும் எனவும் அதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தனது மனுவில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதே போல அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த தகுதியின் அடிப்படையில் அமைச்சரவையில் நீடிக்கிறார் என விளக்கம் கேட்க உத்தரவிட கோரி சென்னை குளத்தூரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரும் கூடுதலாக ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி கங்கபுர்வாலா மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் இப்போ தற்போது விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதில் தனக்கு விருப்பம் இல்லை என தெரிவித்த ஆளுநர் அமைச்சரை என எங்கு சொல்லியிருக்கிறார் என மனுதாரர் தரப்பிற்கு தலைமை நீதிபதி கேள்வி ஒன்றை எழுப்பினார். பின்னர் அதற்கு பதிலளிக்க மனுதாரர் தரப்பு இலக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிக்க வேண்டும் என முதல்வர் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க வேண்டும் என முதல்வர் ஆளுநரை கேட்டிருக்கிறாரா எனவும் வழக்கை சந்திப்பதற்காக தகுதி இழப்பு ஆகவில்லை, 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டிக்கப்பட்டால் மட்டுமே தகுதி இழப்பு ஆகிறது என தெரிவித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்க அனுமதி கோரி முதல்வர் ஆளுநருக்கு அனுப்பிய கடிதத்தை தாக்கல் செய்ய மனுதாரர் தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை இன்று பிற்பகலுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். லட்சுமி கிருஷ்ணா, மனுதாரர் தரப்புல பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டதா பதிவு பண்ணீங்க, எதிர்த்தரப்புல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? நிச்சயமாக தற்போது வரை இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரர் தரப்பு மட்டுமே வாதமானது முன்வைக்கப்பட்டுள்ளது. எதிர் மனுதாரர் தரப்பில் ஏதும் இல்லை. ஏனென்றால் செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்ற தரப்பில் மட்டுமே வழக்கானது தொடரப்பட்டது. இந்த தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது முதல்வர் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க கோரிதான் நீதிபதி தரப்பில் உத்தரவிடப்பட்டது. அதற்காக இன்று பிற்பகலுக்கு விசாரணையானது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு மனுதாரர் ராமச்சந்திரன் என்பவரும் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அந்த மனுக்களும் சேர்த்து இந்த பிற்பகல் விசாரணைக்கு வரும். அதலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.